மீண்டும் உயரும் கோவிட் மரண எண்ணிக்கை. விஷேட கலந்துரையாடலின் போது இருவரை அதிரடியாக வெளியேற்றிய ஜனாதிபதி. கனடாவில் சுமந்திரனை எதிர்த்து கூச்சலிடும் ஈழத்து பெண்ணின் வைரலாகும் வீடியோ. இலங்கையின் வடக்கில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு, உருவாகும் புதிய தாளபக்கம். வெடிக்காத நிலையில் கைக்குண்டு மீட்பு. பல்கலை மாணவர்கள் 37 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி. வரவு செலவு திட்டம் கிழவியை மணப்பெண்ணாக்கும் கதை போன்றது. இம்ரான் மஹ்ரூப். நாட்டில் கோவிட் தொற்றுக்குள்ளாகி மேலும் 31 பேர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விஷேட வைத்திய நிபுணர் அசைல குணவர்த்தன உறுதிப்படுத்தியுள்ளார். அதன்படி நாட்டில் கோவிட் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 14,158 அதிகரித்துள்ளது. இதேவேளை இன்று மேலும் 735 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நாட்டில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மொத்த கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 557,172 அதிகரித்துள்ளது. இதேவேளை கோவிட் தொற்றில் இருந்து பூரண குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 527,110 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெற்ற விஷேட கலந்துரையாடலின் போது உரு நிறுவனங்களின் தலைவர்கள் இருவரை கூட்டத்திலிருந்து ஜனாதிபதி வெளியேற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் விவசாயத்துக்கு தேவையான உரத்தின் அளவு குறித்து வினவிய போது அந்த தகவல்கள் அவர்களிடம் இல்லாததால் அவர்களை அவையிலிருந்து வெளியேற்றியதாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. கூட்டத்திலிருந்து வெளியேறி இது தொடர்பில் ஆராயுமாறு ஜனாதிபதி அவர்களுக்கு பணிப்புரை விடுத்தார். இதனையடுத்து அவர்கள் கலந்துரையாடலில் இருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவில் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்று உலகளாவிய ரீதியில் தமிழர்களிடையே பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த கலந்துரையாடலில் கனடா நிகழ்வின் சர்ச்சைக்குரிய விடயமாக மாறிய நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரனும் அவருடன் இணைந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனும் கலந்து கொண்டமையே இக்குழப்ப நிலைக்கு காரணம் என கூறப்படுகின்றது. கடந்த வாரம் அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் நியமிக்கப்பட்ட சட்ட நிபுணர்கள் குழு அங்கு சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தனர். இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய தாளமுகம் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மீண்டும் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று உருவாகும் தாளமுக்க நிலை மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து வியாழன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை நெருங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தென்கிழக்கு இலங்கையில் வங்கக்கடலில் புதிய தாளமுக்க நிலை உருவாகியுள்ளது. இந்த பணிவு எப்போது எங்கே எல்லை மீறுவது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும். திருகோணமலை தம்பலகாமம் காவல் நிலைய பிரிவிற்குட்பட்ட கல்மெட்டியாவ வடக்கு பகுதியில் வெடிக்காத நிலையில் கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தனியார் காணியினை துப்புரவு செய்யும் போது இதனை கண்ட காணி உரிமையாளர் தம்பலகாமம் காவல்துறையினருக்கு தகவலை வழங்கியுள்ளார். குறித்த இடத்துக்கு சென்ற மீட்பு பணி அக்கைக்குண்டை செயலிழக்க செய்யும் நடவடிக்கை கந்தளாய் நீதிமன்ற நீதவானின் அனுமதியின் பின்னர் இடம்பெறும் என தெரிவித்துள்ளனர். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 37 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஜி சுகுணன் தெரிவித்துள்ளார். கொரோனா நிலைமை தொடர்பில் ஊடகங்களுக்கு நேற்று அனுப்பி வைத்துள்ள செய்திக்குறிப்பில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இலங்கையில் தற்போது கட்டுப்பாட்டு நிலைமை தளர்த்தப்பட்ட நிலையிலும் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையிலும் பல இடங்களில் கோவிட்-19 தொற்று அதிகரித்த நிலைமையை காட்டியுள்ளது. அரசாங்கத்தால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்துக்கான வாக்கெடுப்பில் முஸ்லிம் கட்சிகளான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகிய கட்சித் தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நிலைப்பாடு எவ்வாறு அமையவுள்ளது என்பதில் மக்கள் கவனம் செலுத்தியுள்ள நிலையில் முஸ்லிம் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படாவிடின் அவர்களை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். மீண்டும் உயரும் கோவிட் மரண எண்ணிக்கை. விஷேட கலந்துரையாடலின் போது இருவரை அதிரடியாக வெளியேற்றிய ஜனாதிபதி. கனடாவில் சுமந்திரனை எதிர்த்து கூச்சலிடும் ஈழத்து பெண்ணின் வைரலாகும் வீடியோ. இலங்கையின் வடக்கில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு, உருவாகும் புதிய தாளபக்கம்.
வெடிக்காத நிலையில் கைக்குண்டு மீட்பு. பல்கலை மாணவர்கள் 37 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி. வரவு செலவு திட்டம் கிளவியை மனப்பெண்ணாக்கும் கதை போன்றது. இம்ரான் மஹ்ரூப்.